ஸ்ட்ரீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெண்களுக்கான பிரத்யேகமான ஆசிரியர் பயிற்சி பள்ளி 2023-24 அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள். கம் மீட் அவர் லவ்லி மெர்மைடான் ஓவர் 5000 அக்வாடிக் கிரியேச்சர்ஸ் ஒன்லி அட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் விஜிபி மரின் கிங்டம் இஞ்சம்பாக்கம். ஹவுசிங்பூர் குவார்ட்டர்ஸில் அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ்க்கு படிக்க வரும்போதெல்லாம் தினைக்கும் பஸ்ஸில் போவோம் இல்லையா. பஸ் வந்து ஐ திங்க் 80 ரூபா டிக்கெட் வச்சுங்க, ட்ரெயின் வந்து 140 ரூபா இருக்கலாம். ஸோ அந்த 60 ரூபாய்க்காக பஸ்ஸில் தான் போவோம். ட்ரெயின்னா படுத்துக்கிட்டு போகலாம் இல்லையா, பட் பஸ்ஸில் வந்து காலை மடக்கி வச்சுட்டு போயிட்டு வந்த ஆள் தான் நான் இங்கே காலேஜ் படிக்கும் போதும். உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் 100 கொடுக்கும் வீதி போகும் வழியில் தத்துவமோ லைஃப்பை பற்றி பேசுகிற அளவுக்கு என்னென்ன பிரேக் எதுவும் வந்துச்சு உங்களுக்கு? நிறைய இருக்கும்ல, நம்ம ரொம்ப சாதாரண ஆள் தானே. ஓகே, உண்மையிலேயே நான் பார்க்க வெள்ளையாக இருப்பேன் ஏதோ, நீங்கள் அப்படின்னு பெரிய ஆள் நினச்சிக்க வேண்டாம். ஏதோ பெரிய பெரிய பேக்ரவுண்ட்ல வந்திருக்கிறாரு, ஈஸியாக வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நான் ரூட்லேருந்து தான் வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக. எங்கள் அப்பா ரொம்ப சாதாரண வேலை தான் பார்த்தார் கவர்மெண்ட்டில், எங்கள் அம்மா சாதாரண வேலை தான் பார்த்தாங்க. ஓகே, நான் ஹவுசிங்பூர் குவார்ட்டர்ஸில் அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸ்க்கு படிக்க வரும்போதெல்லாம் தினைக்கும் பஸ்ஸில் போவோம் இல்லையா. பஸ்ஸில் வந்து நைட் தூங்கிட்டு காலைல போய் முழிச்சு போவோம். ட்ரெயினில் போகிறதே எனக்கு பெரிய கனவு. பஸ்ஸு வந்து ஐ திங்க் 80 ரூபா டிக்கெட் வச்சுங்க, ட்ரெயின் வந்து 140 ரூபா இருக்கலாம். ஸோ அந்த 60 ரூபாய்க்காக பஸ்ஸில் தான் போவோம். ட்ரெயின்னா படுத்துங்கிட்டு போகலாம் இல்லையா, பட் பஸ்ஸில் வந்து காலை மடக்கி வச்சுட்டு போயிட்டு வந்த ஆள் தான் நான் இங்கே காலேஜ் படிக்கும் போதும். எங்கள் வீட்டில் அங்கே அம்மா தங்கச்சிலாம் திருநெல்வேலியில் இருக்கும்போதும் இந்த அதில் ஊர் டு ஊர் 12 மணி ட்ராவல் நினைக்கிறேன், தூங்குற டைப்லாம் பண்ண முடியாது இல்லையா. சாஞ்சா எனக்கு தூக்கம் வராது, காலை மடக்கி வச்சுட்டு பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் சீட்டில் முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு போயிட்டு வந்த ஒரு கேரக்டர் தான். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அறிவாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சுவலாக நமக்கு நாலேஜும் கிடையாது. சின்ன வயசில் நான் வந்து இப்போ பக்குவப்பட்ட சில ஃபேமிலிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே நீ வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கலான்னு வாங்க, டான்ஸ் கற்றுக்கணுவாங்க, பாட்டு பாட சொல்லி கொடுப்பாங்க, இல்லை மியூசிக் பியானோ ஏதாவது ஒன்று இருக்கும், பேக்கிங்கில் இருக்கும். நமக்கு வந்து அந்த படிப்பு ஸ்கூலில் போயிட்டு வந்ததை தவிர்த்து எந்த இன்புட்டுமே எனக்கு கிடையாது, அதையும் ஒழுங்காக படிக்கல. எனக்கு வந்து எதுவுமே டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மை உடனே வராது கிடையாது, ஸ்லோ தான் எனக்கு எல்லாமே. எதுவாக இருந்தால் பொறுமையாக உள்ள போய் சஸ்டெயின் ஆகி நிற்கும். அப்படி இருந்து ஒருத்தர் வந்து ஒவ்வொரு லேயராக தாண்டி தாண்டி வரும்போது ஒவ்வொரு லேயர்லேயுமே நம்மளை மிதிக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அது வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்க வாழ்வே அப்படி தான். புலி வந்து மானை மிதிக்கும், மான் எப்போ ஒன்று என்ன சாப்பிடும் தெரியாது அப்படின்ற மாதிரி வாழ்க்கையோட ரூலே அதுதான். ஒருத்தர் வளர்ச்சிக்காக ஒருத்தரை எப்படி ஏறி மேலே போகிறாங்கன்றதான் ரூட்ன்றதுனால. ஸோ பல பேர்கிட்ட மிதி வாங்கி கஷ்டப்பட்டு வந்து அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சாதாரண ஒரு இதுதான் லைஃப் இல்லை அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கும். அவ்வளோதான், ஒரு மிதினா பரவாயில்ல. பிகினிங்லேருந்து வெவ்வேறு துறைகள், நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சவுண்ட் இன்ஜினியர் வேறு ஆக்சுவலாக. ஆமாம், சொன்னீங்க சொந்தமாக ஸ்டுடியோ ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஸ்டுடியோ வச்சேன். அங்கே வந்து எப்படி நான் எதிர்கொண்டேன் என்னோடய ப்ராப்ளத்தை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து மியூசிக் பண்ணும்போது என்னாச்சு, நடிக்க வரும்போது என்னாச்சு, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்து பார்க்கும்போது கடைசியில் தெரிகிறது வந்து தற்காலிகமான ஒரு 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 விஷயத்துக்காக மனுஷன் பிறந்த இந்த உலகத்தில் இந்த ப்ரெசன்ஸை வந்து இழக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஏதோ நினச்சிட்டு ஓடிட்டுருக்கோமே தவிர்த்து அந்த மினிட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தெல்லாம் கைவிட்டுறோம், மறந்துடுறோம் அப்படின்றது ரொம்ப லேட்டராக வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது. நானுமே அந்த ப்ரெசன்ஸுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், பட் ஆனால் சூழ்நிலை நம்மளை விடாது. நான் வந்து தவ அமைதியாக இருக்க போகிறேன், கேஷுவலாக உட்கார போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக உங்களை நம்பி ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும், அவங்களுக்காக நீங்கள் வந்து வேணா உட்காரணும்னு நினைக்கலாம். அவங்களுக்காக ஓட இன்னொருத்தங்க அம்மாக்கா அப்பாக்காக தங்கச்சிக்காக அம்மாக்காக பொண்டாட்டிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம் மனுஷன் எல்லாமே மற்றவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ஓடுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஏன் ஓடுறோன்ற தெளிவோடு ஓடினா கூட பரவாயில்ல அப்படின்றது நான் சொல்கிறேன். இது வந்து தெரிஞ்சது எனக்கு கொஞ்சம் இவ்வளோ அது ஃபிலாசபின்னு சொல்ல முடியாது. நம்ம பட்டு நிறைய லேர்னிங்ஸை வந்து நீங்கள் வந்து சொல்லணும்னு கூட நினச்சது இல்லை. தானா நீங்கள் இன்டர்வியூவில் பேசும்போது ஏதாவது வந்துடுது. ஓகே, நமக்கு ஒரு டைமில் என்னடா இது ஒரு மாதிரி எம்டி ஆகிட்டோமா அப்படின்னு ஃபீல் ஆகும்ல. அப்போ நீங்கள் சொன்னது என்னன்னா எதுக்கு ஓடணும், இப்போ ஓடுறது ஓகே ஆனால் நீ எதுக்காக ஓடுறன்றது ஒரு இது. அதெல்லாம் வந்து நாங்கள் அங்கேருந்து கன்சியூம் பண்ணும்போது எங்களுக்கு ஏதோ ஜெயிக்கணும்னு நினைக்க வேண்டாம். அதுதான் சொல்கிறேன், அந்த நினைப்பு வந்து ரொம்ப நம்ம சொல்லுவோம் நீங்கள் ஜெயிப்படா அப்படின்னா டேய் போடா யாராவது ஒன்று சொன்னால் போ சொல்லிடுங்க. எதுக்கு ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா? இன்னொருத்தனை அடித்து முன்னுக்கு வர்றது தான் ஜெயிக்கிறது ஆக்சுவலாக. எதுக்கு இன்னொருத்தனை நீங்கள் பெண்ணுக்கு தள்ளணும், நீங்களும் ஓடுங்க அவனும் ஓடட்டும்.
ரெண்டு பேர் வாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தங்க முன்னுக்கு வருவீங்க. ஏன்னா ஒருத்தன் கால் மசில் ஸ்ட்ராங்காக இருக்க வரட்டும், அவன் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் பக்கத்தில் உள்ளவன தள்ளுறது தான் அவங்களுக்கு குறிக்கோளாக போயிடும். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி உலகத்தில் பிரச்சனையே ஆக்சுவலாக. அந்த ஜெயிக்கிற ரேஸில் வந்து ஒருத்தனை அடித்து வெட்டி கொலை பண்ணி என்னென்னமோ நடக்குது பிஸ்னஸில். உன்னை விட எனக்கு பணம் அதிகம், உன்னை விட நான் உயர்ந்த ஜாதி, என் மதம் வந்து இத்தனை கிளைகளில் இத்தனை பெருசு இருக்காங்க, என்னென்னமோ இருக்கு. நீங்கள் யோசிச்சுப்பா அந்த ஜெயிக்கிறதுன்றது வேணாம் வேண்டாம். இப்போ என்னன்னா உங்களோட குறிக்கோள் உங்களோட எய்முங்கிறது எதுனா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஒரு திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸே வந்து கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பையன் சவுண்ட் இன்ஜினியர் மியூசிக் டைரக்டர் அப்புறம் ஆக்டிங் இப்போ ப்ரொடியூசிங் அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் அப்படின்னு ஒரு ஒரு இதை போயிட்டுருக்கீங்க. பட் இவ்வளோ விஷயங்களும் பேசும்போது எங்களுக்கு விஜய் ஆண்டனி அண்ணாவோட பிரெயின்குள்ளே இருக்கிற அந்த குறிக்கோள் எய்ம்னு ஒன்று இருக்கும்ல, அது எது குறிக்கோள் இல்லை. நாம் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம், இன்னும் இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது, 20 வருஷம் 30 வருஷமாக தெரியாது. எனக்கு வந்து நான் நினச்சது எல்லாமே நடந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை முடித்த பிறகு மக்கள் வந்து ரொம்ப பெருசாக நம்புகிறாங்க நம்மளை. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கிறேன், இன்னுமே எதுவும் நினச்சா கூட நடந்துடும் லைஃப்பில். ஓகே, ஏன்னா நம்ம அப்படி தான் ஒரு கேரக்டர், என்ன நினச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தயாராகிடும் மைண்டு. உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதை அச்சீவ் பண்ணிடுவோன்னு தெரிஞ்சதுனால அதை அச்சீவ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பக்கம் அப்படியே நம்மளோட இன்ஜினை ஸ்டாப் பண்ணி ஆஃப் பண்ணிடணும். அந்த இப்போ உழைக்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு இன்டர்வியூ, அடுத்தது ஒரு நடிக்க போகிறோம், நாளைக்கு ஊருக்கு போகிறோம், ஷூட்டிங் போகிறோம், அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுன்னு ஒரு பாயிண்ட்டில் அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஓகே, இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ணுறது, நடிச்சுட்டே வந்து இன்னொன்று பண்ணுறது, அது மாதிரிலாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சர்வீஸாக இறங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. ஆசைன்னு சொல்ல முடியாது, ஆசை கிடையாது, கில்ட் இருக்குது எனக்கு. ஏதோ பண்ணணும் இல்லை பண்ணணும் இல்லை, நான் எனக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஓகே ஓகே, இன்றைக்கி யாருக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த இன்டர்வியூ, நான் காசு வாங்கியிருக்கிறேன், இந்த ப்ரொடியூசர் வந்து அவரை போட்ட காசு வரணும், இங்கே மக்களுக்கு என்ன இருக்குது இல்லை. ஆனால் அவங்க வந்து பிடிச்சி பார்க்குறாங்க, அவங்க பார்த்தா பியூராக இருக்காங்க மனசளவில். அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப என்ன பிடிச்சி மட்டும்தான் பார்க்குறாங்க, நான் பண்ணுறது இங்கே வியாபாரம். ஸோ இந்த இதை உடச்சிட்டு நான் வந்து அவங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண முடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய பண்ணணும், கிரவுண்டில் லெவலில் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட போயிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் குவிட் பண்ணிட்டு ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க உங்கள் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக, மக்களின் மன்னன். ஐயோ ஐயோ, தெரியல யார் வச்சுமா, ஒரு டேக் ட்விட்டரில் இருக்கு, விஜய் ஆண்டனிக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம், மக்களின் விஜய் ஆண்டனின்ற பேரே போதுமானது. ஆனால் அந்த டைட்டில் மேலே நம்பிக்கை, ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு பேர் சேர்த்துக்கணும், அது வேணாம் வேணாம், அது வேண்டாம், வெறும் விஜய் ஆண்டனி. ஓகே, இந்த லக்கு நம்பிக்கை இருக்கானா உங்களுக்கு? இப்போ நீங்க இப்போ சொல்லும் போது எனக்கு ஒன்று என்ன தோணுதுன்னா எல்லாருக்குமே இது அமைஞ்சிருமான்னு தெரியாது, எங்கேயோ ஒரு இடத்துல இதே மாதிரி விஜய் ஆண்டனி 10,000 பேர் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதான் சொல்ல வரேன், எல்லாருக்குமே அமையும், அமையும், அமைஞ்சே அமைச்சிடணும், அடைச்சி உடைச்சி அதை பண்ணிடணும்ல. ஓகே, அமையும். இப்போ நீங்கள் ஒரு நினச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க நீங்கள் நம்புறீங்களான்றத பொறுத்து தான் இருக்கு, அதோட ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு அது தகுதியே இருக்க வேண்டாம், நீங்கள் நம்பிக்கை மட்டும் போதும். ஆக்சுவலாக நிறைய பேர் அவங்களுக்குள்ளே வச்சுருந்த பாட்டு அது, ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பாட்டு தான், வெளியே பெருசாக தெரிஞ்சானு தெரியும், ஆனால் எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகிற ஒரு பாட்டு, அது எங்களுக்காக ப்ளீஸ். கண்டிப்பாக, உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தினில் எது நடக்கும், விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், விதி போகும் திசையில் நீயோடு, உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் 100 கொடுக்கும், விதி போகும் வழியில் நீயோடு, உலகினில் மிக உயரம். ஐயோ அண்ணா, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. பெண்களுக்கான பிரத்யேகமான ஆசிரியர் பயிற்சி பள்ளி 2023 அட்மிஷன் நடைபெறுகிறது.